வணக்கம். நான் டாக்டர் ராமேஷ் ஆரோகம் செட்டியார். நான் தான் செட்டப் பண்ணேன். கொப்ராசி இப்போ மங்கனா வராங்க. அஸ்லி உங்களோட பேரால் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த வேறு வேறு ஸ்டேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் மலேசியாவில் ஒராங் அஸ்லிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 4,400,000 ஆளுங்க இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு 18 கிளைன்ஸ், அதாவது 18 சுக்குக்காவும் மலாயில் சொல்லுவாங்க நம்மளுக்கு இருக்கோம். ஆனால் அது என்ன பிரச்சனைனா, இந்த ஒராங் அஸ்லி மக்கள் இன்னிய வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க சாப்பிட்றது வந்து கிழங்கு மட்டும் இப்படி கழிவு. இன்னைய வரைக்கும் 80% ஒராங் அஸ்லி மலேசியா உபி கழிவு தான் சாப்பிட்றாங்க. ஸோ நான் ஏன் இது உள்ளுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, வை டிட் ஐ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் த நெசாசிட்டிஸ் டு ஹெல்ப் த ஒராங் அஸ்லி கம்யூனிட்டி? பிகாஸ் 2012 ஒரு 10 வருஷமாக 15 இயர்ஸ் நான் இந்த வேலை செஞ்சுருக்கேன். 2012 நான் பேராக்க போகும்போதே நான் இது ஸ்டேட் கவர்மெண்ட் பதிவு கொடுத்தாங்க. சிஓஓ பேரா ஹைட்ரோ ரினியூபிள் எனர்ஜி கார்பரேஷன். இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா, ஹைட்ரோ டெவலப் பண்ணுறாங்க இந்த பேரா. அந்த ஹைட்ரோ டெவலப்மெண்ட்டில் 31 ரிவர் ஆறுங்க எடுத்து ஹைட்ரோ டெவலப்மெண்ட் செஞ்சு டிஎம்பிக்கு விற்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி 21 வருஷத்துக்கு. அந்த 31 ரிவரில் எல்லாம் ஒராங் அஸ்லி கம்யூனிட்டி தங்குறாங்க. அந்த வேலையை நான் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு முடியல. ஏன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிங்கெலாம் பில்லியன் ரிங்கிட்டில் பேசுகிறதுக்கு ஏழை மக்களுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் செஞ்சாலும் இந்த நாட்டில் அவங்க கம்பெனிக்கு நல்லா இருக்கணும், ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அதை யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த வேலையும் விட்டுட்டு நான் கொப்ராசி இப்போ மங்குனான் ஒராங் அஸ்லிக்காக தோங்கி இப்போ மலேசியா பூரா நான் இறங்கி வேலை செய்கிறேன். இந்த வேலை நான் செய்கிற வேலை வந்து சம்பளம் ஒன்றும் இல்லை, யாரும் காசு கொடுக்குறதில்ல. ஏன்னா இந்த ஒராங் அஸ்லியை நம்பி அவங்க காசு கொடுத்து நான் வேலை செய்கிறது அது வேறு, அவங்களுக்கே காசு இல்லை. சொந்த முயற்சி நான் எடுத்து இந்த மக்களுக்கு என்ன செய்கிறதோ என்ன செய்ய வேண்டுமோ அரசாங்கம் மூலயமா நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முந்தி பரிசான் நேஷனல் அரசாங்கம் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு இந்த உலகம் பூரா தெரியும். பாருங்கள், இந்த பரிசான் நேஷனல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஒராங் அஸ்லி கம்யூனிட்டியை ஏழை மக்களே ஏழையாக இருக்க வேண்டியன்னு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்யூனிட்டி ஹஸ் பின் டிசைன் டு நாட் டு இரடிகேட் பாவர்ட்டி பட் டு இன்ட்ரடியூஸ் ப்ராபர்ட்டி அமௌங் த கம்யூனிட்டி. அதாவது இவங்க வாழ்க்கை பூரா ஏழையே இருக்கணும். ஏழை மக்கள்னா இருந்தால் 5 வருஷம் எலெக்ஷன் வைக்கும் போது இவங்க போய் அரிசி கொடுப்பாங்க, அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, காட்டில். அதனால் அவங்க சில ஒரு 60% மலேசியாவில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ அதனால் 5 வருஷம் அந்த எலெக்ஷன் பீரியட் வரும்போது இவங்க போய் பரிசான் நேஷனல் ஆகும் ஆகும் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு அரசியலாக கொடுத்து அந்த ஓட்டு வாங்கிடுவாங்க. ஒராங் அஸ்லி கம்யூனிட்டி மலேசியாவில் பார்க்குறதுக்கு பரிசான் நேஷனல் எரா அந்த பீரியடில் ஒரு 80-90% சொல்ல முடியும் பரிசான் நேஷனுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புது அரசாங்கம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த புது அரசாங்கம் எங்கள் வாழ்க்கை எங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அண்ட் இட்ஸ் ஓன்லி ஃபேர் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் த பாலிசிஸ் டு த ஒராங் அஸ்லி கம்யூனிட்டி அண்ட் ஒராங் அஸ்ஸால் இன் சபா அண்ட் சரவா. ஏன்னா இவங்க வந்து ப்ரீ பூமி மலேசியா. ஸோ நான் சொல்லக்கூடாது யாருக்கு பார்த்தான் யார் இல்லைன்னு. அது தான் பிஸ்னஸ் ஒராங் அஸ்லி ஆர் த இண்டிஜினியஸ் பீப்புள் ஃபார் மலேசியா. ஆர்டிக்கல் 134 ஆஃப் த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் தே ஹேவ் ஈக்வாலிட்டி இன் திஸ் லேண்ட், த லேண்ட் பிலாங்ஸ் டு தெம். ஆர்டிக்கல் 134 இஸ் ஸ்டேட்டட் வெரி கிளியர்லி, எங்கே போய் தங்கினாலும் அந்த காட்டில் அந்த நிலம் இஸ் பிலாங்ஸ் டு தெம். பட் இந்த பரிசா நேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நிலத்தை கொடுக்காம தே கெசட் த லேண்ட் வர்த்து தனா. ஸோ த லேண்ட் பிலாங்ஸ் டு த கவர்மெண்ட், இவங்க மட்டும் அங்கே தங்குறாங்க. அதில் பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, வெரி குட் எக்ஸாம்பிள், கம்போங் கிசாவ் போஸ்ட் பிரசே ஜூஸ்லிம்
மக்கள் வந்து 400 பேர் இருக்காங்க, 450 பேர் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 300-400 வருஷம் தங்குறாங்க சின்ன கம்பத்தில். இப்போ தான் கொஞ்சம் எலக்ட்ரிக் இருக்குது, ரோட்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. பழைய மந்திரி பிரசாத் அசோசியேஷன் அங்கேயே நான் போய் சண்டை போட்டு, அவங்க போய் சண்டை போட்டு, சண்டை போட்டு, சண்டை போட்டு 61 வருஷம் எப்படிக்கா முடித்து இப்போ தான் அந்த தானாக வந்து ஒர்த்த பண்ணியிருக்காங்க. கேசிட்டட் இல்லை, ஆனால் 14.6 ஹெக்டார் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதாவது 14.6 ஹெக்டார் ஃபோர் 450 பீப்புள் டு லீவ். நான் யூ டெல் மீ இஸ்இன் இட் ரிடிகுலஸ், எப்படி தங்க போகிறாங்க? அங்கே தான் அந்த நிலத்தில் 14.6 ஹெக்டாரில் வீடு கட்டணும், அதே நிலத்தில் தான் அவங்க கவசாம்பு குபு இறந்தால் அந்த நிலத்தில் தான் அவங்க தனம் பண்ணும். அங்கே தான் புக்கப்பட்டாய் போடுவானுங்க, அங்கே தான் பிரியாணி போடுவாங்க, அங்கே தான் ஆறு இருக்கும், அங்கே தான் கோழி இருக்கும், எப்படி தங்க முடியும்? அதனால பாதி மக்கள் இந்த கம்பத்தில் எலக்ட்ரிக் இருக்குது, தண்ணி இருக்குது, கொலிப்பா கிராவிட்டி சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாதி மக்கள் அந்த மக்கள் அந்த கம்பத்தில் அந்த ஊரெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்பம் ஒரு கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அந்த பாதி மக்கள் திருப்பி உட்காந்து போயிட்டாங்க காட்டுக்கு, ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த கரண்டில் தண்ணியில் பரவல என்னை உடனே ஓடிட்டாங்க. இந்த மக்கள் அந்த காட்டுக்கு போனனால அவங்க பிள்ளைங்க இப்போ ஸ்கூலில் படிக்க முடியல, ஏன்னா தூரம் காடு உள்ளுக்கு. இதுதான் பாகிஸ்தான் நேஷனல் சிட்டி.